டைரக்ட் பண்ண போறது நீங்க ரெண்டு பேரும் வர முடியுமா, நீங்க மட்டும் தனியா பண்ணுவீங்களா? சார், நான் கதை தான் சொன்னேன்னு சொன்னேன், அதுக்கு அடுத்தது என்ன சொல்றேன் உங்களுக்கு. அதனால அது நடக்கும்போது நான் கண்டிப்பா அதை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன் சார். இப்போ இப்போதைக்கு வந்து நான் வீட்டுல விசேஷம் பத்தி பேசுறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு சார். உங்களுடைய அடுத்த படங்கள் சார், என்னோட இப்போ அடுத்த முழு மூச்சு இன்னும் ரெண்டு வாரத்துக்கு வீட்டுல விசேஷம் தான். சோ இதாண்டி என்னோட அட்டென்ஷனோ இல்லைன்னா மத்தவங்களோட அட்டென்ஷனோ வேற எதுலயும் போறதுல வந்து விருப்பம் கிடையாது. இப்போதைக்கு வீட்டுல விசேஷத்தை இன்னும் எவ்வளவு பேருக்கு எடுத்துட்டு போய் சேர்க்க முடியுன்றதுதான். சோ அதுக்காக தான் வந்து இன்ஃபேக்ட் நேற்றுக்கு ராத்திரி நான் வந்து இந்த படம் பார்த்துட்டு அப்பாவுக்கு வந்து அப்பா இறந்துட்டாங்க 1 இயர் முன்னாடி. நானும் அம்மாவும் டெய்லி டிப்ரெஷன்ல தான் 1 இயர் தான் தூங்கிட்டு இருக்கோம், அழுவோம். திடீர்னு வந்து நைட் ஷோ போனோம் படத்துக்கு, அன்னைக்கு நைட் ரொம்ப நிம்மதியாக தூங்கின மாதிரி இருந்தது. எனக்கு ஒரே வாட்டி உங்களை பார்க்க முடியுமான்னு ஒருத்தங்க மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போனோம் நாங்கள். ஸோ அவங்க தான் ஏதோ இந்த பிரேஸ்லெட்லாம் போட்டு விட்டாங்க, ஏதோ கையில் இருக்கு நேற்றுக்கு. ஸோ இது மாதிரி எந்த சின்ன ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதில் இந்த படத்தை இன்னும் எத்தனை பேருக்கு போய் சேர்க்க முடியும், யாராவது ஒருத்தருக்கு அது நல்லா ஃபீல் பண்ணிருக்குன்னா அவங்கள போய் டேரெக்டாக பார்க்கறதுலேருந்து என்ன நல்ல விஷயம் பண்ணாலும் அது படம் சம்மந்தமாக இந்த வீட்டில் விசேஷம் சம்மந்தமாக இருக்கட்டும் அப்படின்றது இப்போதைக்கு இதுதான் சார் ஃபோக்கஸ். இது எதிர்பார்த்து சார், இப்போ வந்து நான் தான் சொன்னேன், எதிர்பார்க்கறது வந்து இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பு வேற வேறையா இருக்கும். சில பேர் நினைச்சிருப்பாங்க எல்கேஜி வந்து 2019 இத்தனை கோடி அப்படின்னா, வீட்டில் விசேஷம் 22 எத்தனை கோடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு அது அந்த மாதிரி இல்லவே இல்லை சார். எங்களுக்கு ரொம்ப ஈஸி, நாங்கள் தான் டைரக்டர்ஸ், நாங்கள் தான் எழுதினோம்லாம் சொன்னோம். ஸோ இப்போ இதுலேயே ஒரு வந்து ஒரு டமகடப்பான்னு ஒரு பாட்டு வச்சிருக்கலாம், ஆனால் அந்த படம் இது கிடையாது. இந்த படத்துக்கு யார் டார்கெட், அவங்களை எப்படிலாம் நாங்கள் சீரியல்லாம் போய் நான் நடித்தேன்னா, தேவையானி மேமோட சீரியல்லாம் போய் நடித்தேன். ஸோ எல்லாமே வந்து பிளான் பண்ணி கரெக்டான டார்கெட்டை போய் சேரணும். அந்த டார்கெட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், 1 கோடி பேர் இந்த படத்தை பார்க்கணுன்றதில்ல, 100 பேர் பார்த்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக மாறணும் அப்படின்றது தான். போட் கிளப்பில் 2 ஏக்கரில் வீடு வாங்கினாலும் ஹாப்பினஸ் தான், மடிப்பாக்கத்தில் 2 பெட்ரூமில் இருக்கிற வீடு வாங்கினாலும் ஹாப்பினஸ் தான். எங்களுக்கு இது வந்து மடிப்பாக்க வீடாக இருந்தாலும் எங்கள் படத்துலேயே ஒரு டைலாக் இருக்கும், எங்கள் வீடு சின்னது தான், 800 ஸ்கொயர் ஃபீட் குவார்டர்ஸ் தான், ஆனால் அது என்றைக்குமே எங்களுக்கு பத்தாமல் போனதில்லைன்னு. அந்த மாதிரி இது வந்து எங்களுக்கு என்றைக்குமே வந்து பயங்கரமான திருப்தியான ஒரு சக்ஸஸ் அந்த இதை நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏன்னா படம் நல்லா இருக்குன்னு எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் இருந்தது. பாலாஜி கிளைமேக்ஸில் வந்து அந்த ஏசையா அமிர்தா அமிர்தாங்கிறது தேவையா அதுக்கு ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு, ஏன் அந்த இடத்துல போய் அந்த ஹிந்தி வருஷன்ல அந்த கிளைமேக்ஸே கிடையாது. அதை நாங்கள் புதுசாக எழுதினோம். இன்ஃபேக்ட் அதில் வந்து மூஞ்சியில் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு இது இருக்கும், தண்ணி எனக்கு வேணாம், அது எனக்கு நடந்தது. அதே மாதிரி இந்த இன்னொரு நீங்கள் சொல்கிற இன்சிடென்ட் வந்து சருக்கு நடந்தது. ஸோ எல்லாருக்கும் நடந்து எல்லாரும் பார்த்த விஷயங்கள், ஏன்னா அதை வந்து கிரியேட் பண்ணி எழுதுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து இந்தியில் இல்லை, ஒரிஜினலாக நம்ம எழுதணும், காமெடியும் ஒர்க் அவுட் ஆகணும் போது என்னெல்லாம் கிடைச்சதோ ஒரு கோர்வையாக ஒரு 10 சம்பவங்கள் இருந்தது, அதெல்லாம் சேர்த்து எழுதினது தான் சார் அது. மற்றபடி அதில் கான்ட்ரவர்சி அப்படின்ற மாதிரி எனக்கு இது வீட்டில் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி, அந்த இடத்துல நிறைய அந்த சிரிப்பு சத்தம் தான் கேட்டது, அதாவது டைலாகே கேட்கல. தியேட்டரில் சிரிப்பு சத்தம் பயங்கரமாக இருந்தது, ஆனால் வெளியில் வந்து ஏ வந்து ஒரு மதம் மாற்றம்ங்கிறது ஒரு பிரசவவாதிகளோடுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அது நடந்ததுக்கு பர்சனலாக வந்து எங்கள் டீம்லேயே இருக்கிறவங்க ஷேர் பண்ணி அது உண்மையாக இருந்ததுனால தான் அதை வச்சோம் சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த மூக்குத்தி அம்மனில் ஏன் வைக்கலை அப்படின்றது கான்ட்ரவர்சி, இதில் ஏன் வச்சிங்கன்றது கான்ட்ரவர்சி, நாளைக்கு என்ன இதில் எதுவுமே இல்லையானு எடுக்காமல் எதுவுமே வச்சாலும் வைக்கலனாலும் வரும். ஸோ கான்ட்ரவர்சி வந்து இன்றைக்கி அது எப்படினாலும் இதுலையாவது கிரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க சார். நான் இந்த இப்படி காமிச்சேன்னு இந்த இது அதில் ஒரு கான்ட்ரவர்சி வரலாம், எத்தனை பட்டன் இருக்குன்னு ஒன்று வரலாம். ஸோ எல்லாத்துலேயுமே இப்போ கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ அதை பற்றி நாங்கள் யோசிக்கல சார். அது வந்து படத்தை எண்டு முடியும் போது சந்தோஷமாக ஆடியன்ஸ் வெளில வரணும். ஆமாம், எடுத்துவான் சார். தேங்க்யூ. நீங்களே நல்ல பதிலாக சொல்லிட்டீங்க நான் சொன்னதோட. பாலாஜி, இப்போ நீங்கள் அந்த ஆக்டர் ஃபிலிம் மேக்கர் அந்த ரோல் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ அது பிகாஸ் யூ ஹேவ் ஆல்சோ செட் அப் அ டீம். ஸோ அந்த ரோல் உடச்சு நீங்கள் தனியாக ஆக்டராக பண்ணுவீங்கன்னா வில் திஸ் கண்டினியூ ஆக்டர் ஃபிலிம் மேக்கர் காம்போ? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்லேயும் சொன்னேன், இது வந்து நான் இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த படத்துக்கு அப்புறம் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஆக்ட் இன் ஃபியூ ஃபிலிம்ஸ். 2-3 படத்தில் வெறும் நடிகராக மட்டும் நடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் திருப்பி வந்து எழுதி எடுக்கிற படத்தை பண்ணலாம். இந்த வருஷம் வந்து ஏன்னா எனக்கே வந்து மற்ற ஃபிலிம் மேக்கர்ஸ் என்னை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியணும். ஸோ இப்போ வரைக்கும் நடித்த படங்களை வச்சு கொஞ்சம் கற்றுக்கிட்டோம், இதெல்லாம் நம்மளுக்கு வருது இதெல்லாம் வரலன்னு. இன்னும் வராத விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒன்று வேறு ஒரு ஃபில்ம் மேக்கர் வெளில கொண்டு வந்தாருன்னா இதுக்கப்புறம் பண்ண போகிற படங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதனால் ஒரு 2-3 படம் நடிக்கலாம், நெக்ஸ்ட் இயர் வந்து டைரக்ட் பண்ணுற படத்தை பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போதைக்கு எனக்கு திட்டம். சார், இது அமைஞ்சிது சார். நான் இப்போ வந்து ரீமேக்னா ஈஸி அப்படின்னு தான் நானும் நினைச்சேன், ஏன்னா வந்து அவன் தான் ஏற்கனவே படம் இருக்கு இதை பண்ணிடலான்ட்டு. ஆனால் அதுக்கே எங்களுக்கு ஒரு இப்போ நான் 2021 January 25 எங்கள் ஆஃபீஸில் வந்து சாமி கும்பிட்டு இந்த மாதிரி ஆரம்பித்தோம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது June 2022. ஸோ ரீமேக்னா 3 மாதத்தில் பண்ணிடலாம், 6 மாதத்தில் பண்ணிடலான்றதே ஒரு போய் தான். அதுவுமே ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் ஆரம்பிக்கும் போது உங்களை மாதிரி தான் நினச்சேன், ஓ ஈஸியாக பண்ணிடலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சின்சியராக வேலை பண்ணி எங்களுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. என்கிட்ட ஒரு ஃப்ரெஷ் ஐடியா இருக்குது, கொஞ்சம் பெரிய ஐடியா, மோஸ்ட்லி அதை தான் நான் பண்ணுவேன் நினைக்கிறேன். பாலாஜி, ஆ சார், பிரஸ் மீட்டில் சொல்லியிருந்தீங்க
ஒரே வீட்ல இருந்து நானும் உதயம் பொண்ணு எடுத்துருக்கோம். என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்காரு. ஆனா அகைன் நான் சொன்னேன்ல, இப்ப போனி கபூர் அவர்களும் ஜிஇஓ அவர்களும் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ராகுல் அவரோட சேர்ந்து. பட் ராகுல் ரோமியோ பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிருக்காருன்றதுனால அவர் தான் எங்க கூட இருந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி, இன்ஃபேக்ட் எவ்ரி நைட் வந்து நாங்க தூங்காம வேலை செய்யற மாதிரி இந்த இவ்வளவு ப்ரொமோஷன் நாங்க பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஒரு பேக் போன் தேவை. சோ ஒரு மாமியாரா மாமனாரா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சரி, நீங்க மோஸ்ட்லி நிறைய கிரிக்கெட்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, கிரிக்கெட் கமெண்ட்ரிங்க. சோ நீங்க அந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஏதாவது சேனல் பண்ற ஐடியாஸ் இருக்கா? நான் நினைச்சா நீங்க உங்களால எல்லா பிளேயர்ஸையும் உங்களால வந்து கோஆர்டினேட் பண்ண முடியும். எல்லாரும் பிளேஸையும் கோஆர்டினேட் பண்ணா ஒரு நலுநிதி போட்டி வேணா நடத்தலாம் சார், அதுக்காக அவங்களை வச்சு படம் எடுக்க முடியாது. பர்சனலா வந்து நான் கிரிக்கெட்ல போய் சினிமாவை பேசுவேன் சார், சினிமா பத்தி நிறைய பேசுவேன். கேட்டுட்டு இருக்கோம், உங்களுடைய அந்த ஒரு ஜாலியான கமெண்ட்னால இந்த தமிழ் டிரான்ஸ்போர்ட் தமிழே வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிறத கூட நாங்க கேள்விப்பட்டோம். அந்த கண்ணாடி இருந்தாதான் ஆட்டோ ஓடுன்ற மாதிரி சொல்றீங்க. பட் இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸ் ஜான்ரா படம் அப்படிலாம் எனக்கு ஒரே ஒரு இதுதான் சார். இப்போ வந்து படம் நம்ம வந்து மூணே மூணு படம் தான் எடுத்திருக்கோம். பட் ஏற்கனவே சொன்னதுதான் திருப்பி ரீஎட்ரேட் பண்ண ஆசைப்படுறேன், என்னன்னா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எங்க படமா குடும்பத்தோட போகலாம் அப்படின்றது. ஸோ இந்த ரத்தம் கத்தி சதை இல்லாமே எல்லாரையும் என்டர்டெயின் பண்ற மாதிரி நல்ல படங்கள் எடுக்க முடியும், அது எந்த ஜான்ராவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ நான் இங்கே ஆடியோ லாஜிக்கும் பி வாசு சார், கே எஸ் ரவிக்குமார் சார், அதுக்கப்புறம் வந்து சுந்தர் சி சார், மூணு பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க மூணு பேரோட படங்கள்லாம் இன்னைக்கும் டிவியில போட்டால் எவ்வளோ சந்தோஷமா பாக்குறாங்களோ அது மாதிரிதான் இப்போ வரைக்கும் எல்கேஜி ஆகட்டும் மூக்குத்தியம்மன் ஆகட்டும் இந்த வீட்டில் விசேஷமாகட்டும் நாங்கள் எடுத்திருக்கோம். படம் வேற வேற ஜான்ரு. எல்கேஜி வரும்போது என்ன சொன்னாங்க, சோ மாதிரி இனிமேல் நீங்க சட்டையர் படங்களா எடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அடுத்தது வந்து மூக்குத்தியம்மன் வரும்போது ராமநாராயண் சார் மாதிரி திருப்பி அம்மன் படங்கள், இப்ப இந்த படம் வரும்போது பாக்யராஜ் சார் விசு சார் மாதிரி நீங்க படங்கள். ஸோ எனக்கு என்னன்னா போன ஜென்ரேஷன்ல இருந்த படங்கள் தான் என்னோட லைப்ரரி, என்னோட ரெஃபரன்ஸ். அந்த படங்களை இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி கொடுக்கறது தான் நான் எடுக்கிற படங்களோட இதுவாக இருக்கும் சார். மேபி அதோட சைஸ் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகும் போக போக, பட் கண்டிப்பாக அந்த மாதிரி என்டர்டெய்னிங் படம் எடுக்கிறது தான் எனக்கு ஆசை. ஆமா சார், ஏன்னா நான் பணக்கார வீட்டில் பிறந்தேனா எனக்கு அந்த வீடு பற்றி தெரியும். நான் இந்த மிடில் கிளாஸ்ல பிறந்ததுனால அந்த மாதிரி கதை தான் சொன்னேன். பட் ஆனால் அது ஒரு பெரிய படம் சார், ரொம்ப பெரிய படம். அது வந்து நான் இன்ஃபேக்ட் அந்த டைம்ல சொல்லும் போது வந்து கேஜிஎஃப் ரிலீஸ் ஆகல, அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர்ஆர் கூட இப்போ ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த பேன் இண்டியா அந்த மாதிரி ஒரு பெரிய படமா தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். காதல் காட்சிகள்லாம் ஒரு தயக்கம் தெரியுது உங்களுக்கு? ஆமா சார், இது முதல் காதல் காட்சி, இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் ஆகிடுவேன். இதுக்கு நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு ஆள் தான் சார். ஸோ அந்த அனுபவம் இருக்கு, ஆனா அந்த அனுபவம் வந்து வாழ்க்கையோட இருந்தா தான் நல்லது அப்படின்றதுனால படத்துல இன்னும் கொஞ்சம் தயக்கத்தோட போக போக இன்னும் கொஞ்சம் தெரியின காதல் காட்சிகள்ல நல்ல டைரக்டர்ஸோட எல்லாம் நடிக்கும் போது கண்டிப்பா தெரியிடுவேன் சார். அப்ப நல்ல உங்களுக்கு என்ன காதல் காட்சிகள் இவ்வளவு அன்யோன்யம் அப்படின்னு சொல்லி அளவுக்கு நடிச்சிடுறேன் சார். ஹலோ சார், ஐயோ இவரா, எங்க போனாலும் இவர் என்ன வில்லங்கமான கேள்விகளோட தொடர்றாரு. கேளுங்க, அப்படின்றதுக்கான பிளான்லாம் இருந்தது, என்னெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணலாம், எங்கெல்லாம் போகலாம், வேற என்னெல்லாம் பண்ண முடியும் பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேலையில தான் போச்சே தவிர, நைட் ஒரு 10 மணிக்கு அப்புறம் தான் 9:30 ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு வீட்டோட நான் ஃபேமிலியா சாப்பிட போனோம். அது வரைக்கும் வேலையில தான் இருந்தோங்க. அப்படிதான் போச்சு போயிட்டு. ப்ரொமோஷனுக்கு 50 வயசுக்கு மேல குழந்தை பெற்ற பொம்பளைகள் ஏதாவது பதவி? என்ன சார், 50 வயசுக்கு மேல குழந்தை பெற்ற பெண்கள் தாய் குழந்தைகளுக்கு ஏதாவது பதக்கம் இருக்காங்க? அப்படின்னா முதல் பதக்கம் எங்க அம்மா கிட்ட தான் கொடுங்க சார், ஏன்னா எங்க வீட்லயே அது மாதிரி 5 குழந்தைங்க இருக்காங்க. பட் ஆனா ப்ரொமோஷன் இல்லை, பட் ரொம்ப திருப்தியா சந்தோஷமா நாங்க பிறந்த நாளைக்கு பண்ண ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, இந்த ட்ரிப்ளிகேட்ல இருக்கிற கோஷா ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு பிறந்த ஒரு 10 குழந்தைங்களுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கோல்டு கிஃப்ட் கொடுத்தோம். ஸோ அது ப்ரொமோஷனா பண்ணல, இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு ஆத்ம திருப்திக்காக பண்ணது. படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு பண்ணலாம்னு நினைச்சோம், பட் ஆனா அது தப்பா ப்ரொமோஷன் வந்துருமோ அப்படின்றதுனால அதை அன்னைக்கு பண்ணாம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த 50 வயதுக்கு மேல குழந்தை பெற்ற தாய்மார்களை இன்னும் நேரில் நான் பார்க்கல,
அப்படி பாக்கும்போது கண்டிப்பா ஏதாவது நான் பண்றேன் சார். இந்த பக்கம் யாரு படம் பண்ண போறேன்? அவர் கிட்ட கதை சொன்னேன்னு ஒண்டிதானே சொல்லுவாங்க கிட்ட. நீங்க மீதி இருக்கிறதெல்லாம் நீங்களே எப்படி உங்க யூடியூப் தம்ப்நெயிலுக்கு வச்சிருக்கீங்க அது எனக்கு நான் சொல்லிட்டேன், நீங்களே எழுதிக்கோங்க அதுல. அது நீங்களே உங்க இஷ்டம் தான், யார வேணாலும் நீங்க போட்டுக்கலாம், உங்க இஷ்டம் தானே அது. நினைக்கிறேன் இப்படி இருந்தா நான் ஏதோ கொடுங்கோல் ஆட்சி செய்யற மாதிரி சிரிச்ச முடியாது இல்லைங்க சார். ஓகே, அந்த ட்ரெய்லர் வரும்போது நான் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் கேட்டேன், சார் இந்த மாதிரி இந்த படத்தை நாங்கள் தமிழில் பண்ணோம், எனக்கு ஃபர்ஸ்ட் படமா அதை பண்ணால் நல்லா இருக்கும் தோணுதுன்னு போது அப்போ சொன்னார், இது ரொம்ப பெரிய படம், உங்களுக்குலாம் கிடைக்காது, நிறைய கோடி ரைட்ஸுக்கே கேட்பாங்க, நீங்கள் வேற ஏதாவது யோசிங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பட் சேம் டைம் ரியாலிட்டி அதுதான் புரிஞ்சுது. பட் ஆனால் இந்த மூணு நாலு வருஷத்தில் அதே படம் அஜித் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு தொடர்ந்து படம் பண்ணியிருக்கிற போனி கபூர் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து நீங்கள் பண்ணுங்க அவங்க டீமோடன்னு கேட்கும்போது ஐ திங்க் லைஃப் ஹஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள் ஃபார் அஸ் அஸ் அ டீம். வி ஆர் வெரி ஹாப்பி, ஆச்சரியமாகவும் இருக்குது, அண்ட் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை, வி ஆர் பிளெஸ்ட் அப்படின்னு நான் ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக நாங்கள் எங்கள் கடவுள் ரொம்ப கைண்டாக இருக்காரு எங்கள் மேலே, அண்ட் மக்களும் வந்து ரொம்ப கைண்டாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அது எதேச்சியாக போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் சொன்னதும் எங்களுக்கும் அதே ஃபீலிங் தான், ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த மூணு படம் வெற்றி படமாக மாறினதில்ல. சார் நீங்கள் சார் இப்போ எப்படி இருக்கு இந்த வெற்றி நீங்க பாக்குறீங்க? பாலாஜி கூட தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. சார் இந்த படம் ஆரம்பிக்கும் போதே கண்டிப்பா இது எங்களுக்கும் இது முன்னாடி பண்ண படங்களை விட மெச்சூரா இருக்கும், ஆடியன்ஸ்க்கும் இது கொஞ்சம் அதாவது இதுக்கு முன்னாடி பண்ணதை விட சந்தோஷமா இருக்கும்னு நாங்க நினைச்சோம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இல்லைனாலும் லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் வச்சு இந்த சக்சஸ் கொடுக்க முடியும். ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவா நான் சொல்ல நான் மறந்துட்டேன். ஆக்சுவலா இந்த படத்துக்கு தமிழ் பிரஸ், இங்கிலீஷ் பிரஸ்ல, நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த ரிவ்யூஸ் மாதிரி பாசிட்டிவா நாங்கள் ரொம்ப வருஷத்துல இந்த படத்துக்கும் பார்த்தது இல்லை. அவ்வளவு நல்லா எழுதியிருந்தாங்க, ரொம்ப நிறைய நல்ல ரிவ்யூஸ் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வரதோட இல்லாம பிரஸ்லயுமே இவ்வளவு நல்ல விஷயம் எழுதினது எனக்கு ரொம்ப திருப்தி. அதே நேரத்தில் சோசியல் மீடியால எஸ் கண்டிப்பா ஒரு சில பேருக்கு அவங்களுக்கான விமர்சனங்கள் இருந்தது. நாங்க ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லும் போது அதுதான் சொல்லியிருக்கோம், எல்லாருமே விமர்சனம் பண்ணணும் ஒரு ப்ராடக்ட் வெளில வந்துச்சுன்னா. அதே மாதிரி எல்லா நல்ல விமர்சனத்தையும் நாங்க ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா எடுத்துக்கிறோம், கெட்ட விமர்சனத்துக்கு அப்படியே பார்த்துட்டு சைட்ல திரும்பிட்டோம், அவ்வளவுதான். மற்றபடி இந்த படம் அவர் சொன்ன மாதிரி தான், ஸ்டார் இல்லாத படம் பட் லெஜெண்ட்ஸ் நிறைய இருந்த படம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில். சத்யராஜ் சார் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு, கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால இங்க வரணும் இல்ல, அவரோட அம்மாக்கும் பர்த்டே ஜூன் 20th தான், 93rd பர்த்டே, ஸோ அதனால கோயம்புத்தூர்ல இருக்காரு. பட் அவரோட மகிழ்ச்சியை அவர் பயங்கரமா பகிர்ந்துக்கிட்டாரு. எவ்ரி 15th கால் பண்ணி பழைய டைரக்டர்ஸ் இவங்க கால் பண்ணாங்க, இவர் கால் பண்ணார், அமெரிக்காலேருந்து கசின் கால் பண்ணாரு, ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஸோ அவரோட சார்பாகவும் ஊர்வசி மேம் சார்பாகவும் அப்பர்ணா பாலமுரளி சார்பாகவும் உங்களுக்கு ஒரு நன்றிகள். வேற ஏதாவது? எஸ் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரே ஒரு ரிக்வஸ்ட், எங்கள் சைட்லேருந்து கேமரா ஆஃப் பண்ணிடுறீங்க ப்ளீஸ். ஒரு படத்துக்கு வந்து ப்ரீதிங் ஸ்பேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். முன்னாடி இப்போது சேது படம் ரிலீஸ் ஆகும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், முதல் ஒரு வாரம் வந்து அந்த படத்தை கிருஷ்ணவேணி தியேட்டரில் மட்டும்தான் இருந்தது, அதுக்கப்புறம் அந்த டைம் கிடச்சதுனால தான் சேது வந்து இன்றைக்கும் நம்ம பேசுகிற ஒரு படம், என்றைக்கும் பேசுகிற படமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் முன்னாடி வந்து ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து தயாராக இருந்தோம், இன்றைக்கி ஆடியன்ஸ் அதுக்கு 100% தயாராக இருக்காங்க. அதுக்கு சாட்சி வந்து நேற்று கும்பகோணத்துலேருந்து வாசு தியேட்டர் அப்படின்ற ஒரு தியேட்டர்லேருந்து நைட் ஒரு வீடியோ க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபேமிலி க்ரௌடு ஒரு டியூஸ்டே நைட் எவ்வளோ வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆடியன்ஸ் தயாராக இருக்காங்க,
ப்ரெஸ் எல்லாருமே தயாரா இருக்காங்க நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு. ஸோ இந்த ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் அதுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும். ஏன்னா அந்த ஸ்பேஸ் இருக்கும்போது தான், ஏன்னா இப்ப நாளைக்கு நாலு படம் ரிலீஸ் ஆக போகுது. எங்களுக்கு வந்து அந்த படம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட் தான் சொல்ல தோணுது. தவிர அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் போட்டியே இல்லை. ஜஸ்ட் தட் படம் வந்து நீ என்ன தான் சொன்ன, எல்லாருமே ரிவ்யூ பண்ணலாம், எல்லாருக்குமே விமர்சனம் பண்றதுக்கு உரிமலாம் இருக்கு. பட் கண்டிப்பா ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் ஒரு படத்துக்கு கொடுத்தாதான் வேர்ட் ஆஃப் மவுத்ல ஃபேமிலி சொல்லுவாங்க. எந்த குடும்பமும் காலைல 5 மணிக்கு வா போலாம் அப்படின்ற குடும்பம் கிடையாது. படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா வரியா போகலாம், திங்கட்கிழமை புக் பண்ண, வெள்ளிக்கிழமை புக் பண்ணுன்னு சொல்ற ஒரு க்ரௌட் தான் எங்களுக்கு ஜாஸ்தி. அந்த ஃபேமிலி க்ரௌடு தான் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் 2வது வாரமும் 3வது வாரமும் குடும்பமா போய் பாக்கிறதுக்கு அதை எடுத்துட்டு போய் நீங்க சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ சோ மச் வந்த எல்லாருக்கும், எங்களோட டீம் சார்பா ரொம்ப ரொம்ப நன்றி. We have a long way to go. உங்களோட எல்லா சப்போர்ட்டும் தேவை. நன்றி. ரீச் சேஃப். தேங்க்யூ.